மேகம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுமரம் ஏதாவது பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியா இருக்க பிரச்சனை வெளியலமா காலசத்திர பாம்பு மாதிரி பிரச்சனை வீட்லயே இருக்கு இதோ நிக்கிறாரே இவரால தான் பிரச்சனையே விஷயத்தை சொல்லாம வந்ததும் வராததும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்க உங்களோட சண்டைய அக்கம் பக்கம் இருக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அக்கம் பக்கத்துல இருக்குறவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற அவங்க யாரும் நமக்கு சோறு போடல ஆனா எனக்கு மாசம் மாசம் படி அளக்குறாங்களே அங்கேயே ஒரு பிரச்சனைனா நான் சத்தம் போடாம வேற என்ன பண்ண முடியும் என்ன பிரச்சனை தெரியலையே நான் சக்தி கூட அண்ணங்கிறது அருணாக்கு தெரிஞ்சிருக்குமோ பிரச்சனை பெருசு நாம அங்க இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும் பிரகாஷ் எஸ்கேப் ஆயிடுறா நில்ல பாத்தியா என்ன நிதானமா இருக்க சொல்றியே எதுவுமே நடக்காத மாதிரி உன் புள்ள நழுவுறத பாத்தியா அது இல்ல சக்தி நீ ஏதோ பிரச்சனை இருக்க நாம எதுக்கு தேவலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே பிரச்சனையே முன்னாலதான் நான் என்ன செஞ்ச நீ ஒண்ணுமே செய்யல தங்கச்சே நான் ஊன் கூட பிறந்தனே அதுதான் பெரிய தப்பு அம்மா எந்த நேரத்துலமா இவனை பெத்த எங்க போனாலும் கேவலம் அசிங்கம் இவன் பண்ண தப்பால பழியால ஏன் மேல விழுது மாடா ஒழிச்சு இத்தனை நாளா நான் அந்த வீட்டுல கட்டி காப்பாத்தின பேர இதோ நிக்கிறானே இவன் எல்லாத்தையும் குடி தோண்டி புதைச்சிட்டான் ஐயோ சக்தி என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லு அம்மா வயசான பெரியவர் வேலை செய்யற வீட்டுல எனக்கு இருந்த ஒரே ஆதரவான மேடம் மட்டும்தான் ரேணுகா மேடம் எனக்கு எவ்வளவோ பனிஷ்மெண்ட் கொடுத்தப்ப கூட அந்த வீட்டுல எனக்காக பரிஞ்சு பேசி எனக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரே ஜீவன் அருணா மேடம் மட்டும்தான் இதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான் பிரஜோட மாதிரி உன் புள்ள இவன் பண்ண காரியத்தினால எனக்கு அருணா மேடம்க்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்ல பிரச்சனை குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை உன் புள்ளையால அங்கேயும் அங்கேயும் இருந்த பிரச்சனை எல்லாம் போக இப்போ வேலை செய்யற இடத்துலயே பிரச்சனை இதை இப்ப நான் எங்க போய் சொல்லி அழுவேன் டேய் என்னடா இதெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க தான் நான் உன்னை புள்ளையா பெத்தனா
சக்தி இனிமே இந்த வீட்ல வேலைக்கு வேண்டாம். அவளோட அண்ணன் ஒரு குடிகாரன் திருட. இவளையும் எந்த வேலையிலயும் நம்பி வைக்க முடியாது. அண்ணங்காரனை காப்பாத்துறதுக்கு போய் சொல்றா. இவளை நம்பி எப்படிமா நம்ம வீட்டுக்குள்ள விடுறதுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அதுல சக்தி நாம் நீ பேசாத. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? எல்லாம் என்னால தான் என்னால தான் நீ பட் நீட்டி முளகற. எனக்கு நேரா நல்லா இருந்து நானும் நாலுக்கா சம்பாதிச்சிருந்தா நீ இப்படிலாம் பேசுவியா? நீ சம்பாதிக்கிற காசுல நான் உட்கார் திங்கிறங்கிற ஒரே காரணத்தினால தான் அண்ணன் குஞ்சு கூட நினைக்காம ஏதோ எரும மாட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இது காரணமே நீதாமா? உன்னால தான். நீ தான அவளை பேசுல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்குன்னு ஒரு வேலை இருந்தா இப்படிப்பட்ட பேச்செல்லாம் கேட்கணும் அவசியமே இருந்திருக்காது. ஹலோ, இந்த டிராமா எல்லாம் போதுண்ணே. சுடுகாட்டுக்கு போறேன், தூக்க மாட்டிக்க போறேன்னு நீ சொன்னதெல்லாம் நம்பி நாங்க ஏமாந்தது போதும். டேய், என்ன அவ்வளவு முறைச்சிட்டு இருக்க? செத்துருவேன், உசுர விட்டுருவேன், தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படி இப்படி சொல்லி எங்களை மிரட்ட வேண்டியது இல்ல? எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டு எங்களை தவிக்க விட வேண்டியது இததானே இத்தனால செஞ்சிட்டு இருக்க? வேற என்னடா உருப்படியான காரியம் பண்ணிருக்க சொல்லு பாக்கலாம். நான் உருப்படியான காரியம் எதுவும் பண்ணல. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னதெல்லாம் பொய்க்கிறேன். ஒண்ணு செய்யுமா, சினிமால வர்ற மாதிரி பெத்த பிள்ளைங்க வசம் கொடுத்து கொள்வாங்களே அதே மாதிரி என்ன கொன்று. நானும் ஒரு அடி போய் சேர்ந்துருந்தா நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அது இந்த ஜென்மத்துல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுல நான் விஷத்தை வேற வச்சு கொல்லணுமா? அந்த காரியத்தை எங்களுக்கு நீ உன் கையாலே செஞ்சிடு. அதுக்கப்புறம் நானும் உன் தங்கச்சி நிம்மதியா கண்ண மூடிடுவோம். உன் மனசு போல நீ வாழ்ந்துக்கலாம்ல. உன்னை ஏன்னு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. குடிகாரன் குடிகாரன் எத்தனை தடவை சொல்லிப்ப? நான் குடிச்சு எத்தனை நாள் செஞ்சிருமாமா? நானும் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன், நடக்கல. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு வாழ வழி கிடைக்கல, அவ்வளவுதான். நீ என்ன பெத்த பாவத்துக்கு என்ன ஒரே தலைமுழியிடு. நானும் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடறேன். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பர்மா காலம் இப்படியே போயிடாது, ஒரு நாள் மாறும். டே பிரகாசே, நீ ரொம்ப நல்லவன்டா. நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்க கூப்பிடுற காலம் கண்டிப்பா வரும். அப்படி நீங்க கூடும்போதுதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். நீங்க கூப்பிடாம இந்த வீட்டுப்படியே நான் மிதிக்க மாட்டேன். வரேன். என்னம்மா பாக்குற? இந்த கோவமும் வீராப்பும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாதா? கூப்பிட்டாதான் வருவேன்னு அண்ணன் சொல்லிட்டு போகும்போதே தெரியல நாம எப்படியும் கூப்பிடுவோன்னு. எங்கயாவது சுத்திட்டு வரட்டுமா? விடுமா, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். வத்தக்குழம்பு பிரமாதம் புவரசி. அம்மா, நீ அக்காவுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுமா? இருக்கட்டும், இருக்கு. நான் லீவ்ல தானே இருக்கேன், அதனாலதான் சமைச்சேன். நீங்க ஜோசியரை பார்க்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க. அப்பா தான் வத்தக்குழம்பு வைக்க சொன்னாரு. அப்பாக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சொன்னே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன், இன்னும் தூங்கி இருப்பாரு. சரி, சாப்பாடு போடவா? மாப்பிள்ள வராருன்னு சொன்னியே, இன்னும் காணோம்? வந்துருவாருமா. இவன் எங்கிட்ட இங்க வந்தா? யாருக்கு தெரியும்? வாங்க தம்பி, என்ன இந்த நேரத்துல? வாங்க, எப்படி இருக்கீங்க? அம்மா சக்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி. ஷோ, சாரி, குடிங்க. குடுங்க. தேங்க்ஸ். முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? இப்படி பேசாம இருந்தா எப்படி? பணம் ஏதாவது வேணுமா? எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டுல சின்ன சண்டை, அதான் கோச்சிட்டு வந்துட்டேன். என்னமா இது,
வீட்ல கோச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். இவ்ளோ அக்கறையா விசாரிக்கறா? இரு இரு பாப்போம். கோவச்சிட்டு வர அளவுக்கு அப்படியே என்ன நடந்தது வீட்ல? அதை விடு, எனக்கே மனசு சரியில்லை, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. நான் அங்கேயே தங்கிக்கலாமா? இவன் இங்க இருந்தா காரியம் கெட்டு போயிருமே. இப்ப என்னமா பண்றது? இது என்ன கேள்வி? இதுவும் உங்க வீடு மாதிரிதான். தாராளமா நீங்க எங்கேயே தங்கிக்கோங்க. என்ன உங்க அம்மாவும் தங்கச்சியும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, அது மாதிரி உங்களை பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அம்மா சாப்பிட்டீங்களா? வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க, இத வர. என்னமா நடக்குதுங்க? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? வந்தா பேசி அனுப்பி வைப்பான்னு நினைச்சா? வாங்க சாப்பிடலாம். வாங்க தம்பி, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ருக்கு வாங்க. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிடுங்க, நான் இது வந்துடுறேன். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, அதை கேட்கவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அதான் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இவர் யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி. மோர் போட்டுக்கோங்க. அத்தை, யார் இவன்? புது மாப்பிள்ள மாதிரி நடுவீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் அவனை கவனிக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கும் போல. ஐயோ அத்தை, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா பூஜை பண்ண முடியாது. அப்படி இருந்தா சாமியாருக்கு தெரிஞ்சிரும்ல? தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்ல ருக்கு, பூஜை பலிக்காது. புதையல் கிடைக்காதுன்னு அவர் கைய விட்டுட்டு போயிடுவாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது மாப்ள? இவனை எப்படியாவது இங்க இருந்து கிளப்பணும். அது முடியாது போல இருக்கே. அவன் இங்க தான் தங்க போறானா? எத்தனை நாளைக்கு? அதுவும் தெரியாது. இப்ப எப்படி இவனை கிளப்புறது? மாப்ள, ஒன்னு செய்வோம். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை வந்து கூட்டிட்டு போக சொல்லுவோமா? நல்ல ஐடியா, முதல்ல அத செய்யுங்க. ருக்கோட வீட்டுக்கார் வந்திருக்காரு, நீங்க அவர் கூடவே சேர்ந்து தூங்குங்க. தம்பி சாப்பிட்டீங்களா? பழம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? அல்லோ வணக்கம், நான் மொட்டை மண்ட காத்தோட்டம் படுத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் பாயும் தலக்கணியை கொண்டு வரேன். என்ன பாயும் தலங்கணி கொண்டு வரணும் சொல்லிட்டு இருக்க? விட்டு அங்கே படுத்துருவா போல இருக்கு. நான் ஓடி போறேன். இது எப்படி இங்க வர? பூவரசி. சொல்லுங்க சித்தி. இந்த தம்பி ஏதோ கோவிச்சிட்டு வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைய காணோன்னு பெத்தவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? அதனாலதான் சொல்றேன், தம்பி இங்க வந்த விஷயத்த அவங்க அம்மா காதல போடுறத நல்லது. நாளைக்கு ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது பாரு. ஆமாக்கா, அம்மா சொல்றது சரி. லேடிஸ் அங்க தனியா வேற இருப்பாங்க, இவர் இருக்கறதானே அங்க அவங்களுக்கு தெம்பு. போன் பண்ணுங்கக்கா. என் போன் ரூம்ல தான் இருக்கு, நானே சொல்லிறேன் சித்தி. பூவரசி பேசுறேன் சக்தி. பூவரசி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? அம்மா அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான், உங்க அண்ணன் இங்க வந்திருக்காரு. யாரும் போன்ல? பூவரசி தான் பேசுறா. உன் அருமை புத்திரா அங்க போயிருக்கானா? நீங்க சொல்லுங்க பூவரசி. உங்க அண்ணன் கோச்சிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு சொன்னாரு.
அதான் இங்க தங்க வச்சிருக்கேன். அத சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். இத சொன்னதுக்கு தேங்க்ஸ். விடிஞ்சதும் விரட்டி அடிச்சிடுங்க. சரி. ஊரசி வேற என்னமா சொன்னா? ச்சே. ஏமா, உன் மகனுக்கு சூடு சொன்ன எதுமே கிடையாதா? ச்சே, என்ன ஜென்மம் அதெல்லாம்? நம்ம மானத்தை வாங்குறதுக்கு தான் ஊரசி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் போல இருக்கு. திருநாள் ஜென்மம் புள்ள. கவிதா, நீ என்ன டீஸ் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆசிட் அடிச்ச ஒருத்தனோட என்ன போய் கம்பேர் பண்ண பத்தியா? ஒரு ஈ எறும்பு கூட நான் மதிச்சு சாக கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நான் போய் அதுவும் இந்த அழகான முகத்திலயா? இனி உன்னை நான் எந்த விதத்துல தொந்தரவு பண்ண மாட்டேன். குட் பை. வந்து சாப்பிட்டு போ. எனக்கு வேண்டாமா? என்னது வேண்டாமா? என்னடி ஆச்சு உனக்கு? நேத்தி நீ காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து ஆளே சரியில்லை. ராத்திரியும் சரியா சாப்பிடல. வழக்கமா மாடியில போய் படிக்கிறவ நேத்தி ஏன்டி புக்கே தொடல? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத? சரி, நான் எதுவும் நினைச்சுக்கல. அப்போ எப்பவும் போல சாப்பிட்டு போக வேண்டியதுதானே? ஏன் வேண்டாங்கிற? உங்க ரெண்டு பேருக்காக மெனக்கட்டு செஞ்சு வச்சிருக்கேன்ல. இப்படி சாப்பிடாம பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காருது? ஏமா அவள சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? சாப்பிட சொல்லி சொன்னா உனக்கு சத்தம் போடுற மாதிரி இருக்கா? அவ ஏதாவது விருதமா இருப்பா. அத போய் ஏன் பெருசு படுத்திக்கிட்டு இருக்க? இத பாரு, என் டிஃபன் எடுத்து வை, நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கறேன். கவிதா, நீ கிளம்பு. இவ இப்படினா நீ அப்படி என்னமா பண்ணி தொலைங்க. ஹலோ. ஆ அருணா, சொல்லுங்க. என்னத்தை சொல்றது? நம்ம யார நம்புறோமோ அவங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆஸ். ஹலோ அருணா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அருணா. நீங்க மனசு கஷ்டப்படும் அளவுக்கு யார் என்ன சொன்னா? சக்தியை தான் சொல்றேன். சக்தியா? ஓகே, விஷயம் இதானா? என்ன இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? சக்தி போய் சொல்லிருக்கா? எனக்கு உண்மை தெரிஞ்சதும் அவ மழுப்புறா என்கிட்ட. இனிமே நான் அவளை எப்படி நம்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க கதிர். பிரகாஷ் ஒரு திருடன் தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய திருடன் கிடையாது. அவன் ஒரு அப்ராணி. குடிக்கிறதுக்கு காசு வேணும். அதுக்காக அந்த நேரத்துல அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவான். இன்னொன்னு தெரியுமா, அடிக்கடி என்கிட்டே வந்து காசு வாங்கியிருக்கான். ஏதாவது ஒரு தொழில் பண்ண போறான்னு போவான், ஆனா உருப்படியா எந்த வேலையும் செய்ய மாட்டான். இன்னொரு விஷயம் பாருங்க, பாம்பு பிடிக்க அமேசான் காட்டுக்கு வழி கேட்டான். என்ன குடிக்க யாராவது கம்பெனி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டையே மறந்துட்டு அவங்க கூடவே சேர்ந்து போயிடுவான்.